அருமை அண்ணன் ஆர் பி உதயகுமார் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்
மாவட்ட ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மா சுவாகரன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ளிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாக உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தளபதியார் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி உள்ளாட்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் ஊராட்சி என்பது மிக முக்கியமான அந்த பதவியை 23 மொத்தமுள்ள 23 கவுன்சிலில் திராவிட முன்னேற்ற கழகம், அதில் எங்களோடு இருக்கக்கூடிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கதிரவனுடைய பார்வர்ட் பிளாக்கு சேர்த்து அவரும் சேர்த்து 14 கவுன்சில்களை இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இது பத்திரிகை துறை மூலமும் செய்தியாளர்கள் முன்னிலையும் நீங்களே பார்த்துட்டீங்க. அதனால் மதுரை மாவட்ட ஊராட்சின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அது என்பது யாராலும் மாற்ற முடியாது. அதனால் இருக்கிறவங்க 14 பேரும் இங்கே தலைவர் தளபதியாருடைய தலைமையில் அவருக்கு ஆணைக்கு இணங்க அதை கட்டுப்பட்டு இன்றைக்கி பல்வேறு ஒன்றியங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி வந்திருக்கிறது என்பதும் தெரியும். எல்லா பத்திரிகைக்கும் எல்லா தொலைக்காட்சிக்கும் தெரிஞ்சிருந்து இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் எப்படி இருக்குது, எது இருக்கணும். நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்க நினைக்க மாட்டோம். ஆனால் எங்களை விலைக்கு வாங்குறவங்க வாங்கவும் முடியாது. அது முற்பட்டால் அதனுடைய பலனை அவங்க தான் அனுபவிக்கணும். அதனால் அது ஈடுபடுறாரா இல்லையானு பத்திரிகை தான் சொல்லணும். நான் சொல்றதுல பத்திரிகை சொல்றேன், உங்களுக்கு தெரியும். அது என்ன பேச முடியாது, அது பேசுறதுக்கு காதும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வேலையும் இல்லை. எங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து, தலைவர் என்ன சொல்றாரோ அதற்கு கட்டுப்பட்டு இந்த 14 பேர் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனவே மற்ற ஒன்றியங்களிலையும் அது இங்கே வந்திருக்கவங்க 1-2 பேரை தவிர ஏழை தொண்டர்கள் இந்த கட்சியில் பல ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு தான் எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் சீட்டு கொடுத்துருக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் ஏற்பட்டு இந்த கட்சியினுடைய உணர்வோடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது.